திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அதிமுக ஆட்சியில் ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்களை அகற்றுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக நத்தம் விஸ்வநாதன் இருந்த காலகட்டத்தில் வேடச்சந்தூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை தனியார் நிறுவனங்கள் அமைத்தன. இதற்கு உதவும் வகையில் அரசு துணை மின் நிலையங்களுக்கு மின்சாரம் கொண்டு செல்ல வாய்க்கால் மற்றும் ஆறுகள் நடுவே அனுமதியின்றி மின் கம்பங்கள் நட்டுள்ளனர். இதனால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வரக்கூடிய தண்ணீரை தேக்கி விவசாய நிலத்தை பாதிக்குது. விவசாயம் பாதிக்கும் போது எங்களோட எங்களுக்கு வகுத்துக்கு சாப்பாடே ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குது. இந்த இதை முன்னிட்டு பின்னாடி தெரியும் பாருங்க எத்தனை போஸ்ட் மரம் இருக்குன்னு. இதுக்கு அதிகாரிகளை நாங்களும் பல அதிகாரிகளை நாடினோம், எங்களுக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்கல. அதனால நாங்கள் ஹைகோர்ட்டை நாடி ஹைகோர்ட் நீதிபதி ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்காரு சார். அப்படி அத்துமீறி நின்றுருந்தாங்க அன்னையிலிருந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடைசியில் இதனுடைய உச்சகட்டமாக வந்து 2020 வந்து பலாத்காரமாக இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து இதில் நெட்டுட்டாங்க, கம்பத்தை நெட்டாங்க. நாங்கள் அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தோம், அதிகாரிகளும் வந்து நேரடியாக பார்வையிட்டாங்க. ஆனால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இப்போ வந்து அப்புறம் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி இப்போ வழக்கு நடத்தி அதில் நாங்கள் இப்போ தீர்ப்பு வாங்கியிருக்கோம். விவசாயம் பாதிக்கப்பட்டதால் மின் கம்பங்களை அகற்ற கோரி அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆற்றின் நடுப்பகுதியில் நடப்பட்டுள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனை அதிகாரிகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.